எனது அருமை மாணவர்களுக்கு வணக்கம். எல் டூ திருப்புதல் நீரின்றி அமையாத உலகம் என்ற உரைநடை. உரைநடையில் சில வினாக்களை பற்றி பார்க்கலாம். நீரின்றி அமையாத உலகு என்னும் வள்ளுவரின் அடி உணர்த்தும் பொருள் ஆழத்தை எடுத்துக்காட்டுடன் விவரி. வள்ளுவர் வான் சிறப்பு என்ற தலைப்பில் 10 குறட்பாக்களையும் பாடியுள்ளார். அவர் முதல்ல நீரின்றி அமையாத உலகு. வள்ளுவர் நீரே மனித வாழ்வின் அடித்தளம் என்னும் தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார். திருவள்ளுவர் நீரே மனித வாழ்வின் அடிப்படை என்பதால் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு வகையான நீர்நிலை வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்தனர். அடுத்து மணிநீரும் மண்ணும் மலையும் அணி நிழற் காடும் உடையது அரண் என்னும் குறட்பாவில் நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். அதாவது திருக்குறளுடைய பொருள் என்னென்னா, நாட்டின் அரண்னா பாதுகாப்பு, நாட்டின் அரண்களாக உள்ளவை 4, மணி போல் தெளிந்த நீர், வெட்ட வெளியான நிலம், நில அரண் ஃபஸ்ட்டு, நீர் அரண், அடுத்து நில அரண், அடுத்து 3 மலை அரண், அரண்னாலே பாதுகாப்பு, 4 அழகிய நிழலுடைய காடு, காட்டு அரண். அதாவது முதல்ல நில நீர் அரண், 2 நில அரண், 3 மலை அரண், 4 காட்டு அரண் ஆகும். அடுத்து துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூகுமழை என்று திருவள்ளுவர் கூறியுள்ளதை கருத்தில் கொண்டு செயல்படுவோம். அடுத்த உலகப்போர் ஒன்று உருவானால் அது தண்ணீருக்காக தான் உருவாகும் என நிலைமைக்கு முடிவுரை எழுதுவோம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூகுமழை என்னும் வள்ளுவரின் குரலை மனதில் கொண்டு நீர்வளத்தை காப்போம், நிறைவான மகிழ்வோடு வாழ்வோம். தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தோங்கி இன்றைய வாழ்வில் தண்ணீரின் நிலை குறித்து ஆய்வு செய்ய வேண்டியது இன்றியமையாததாகும். அறிவியல் அணுகுமுறையில் மழைநீரை தேக்கி வைத்து பாசனத்திற்கு பயன்படுத்த ஊர்தோறும் ஏரிகளை உருவாக்கினர் நம் முன்னோர். அவற்றை தூர்வாரி முறையாக பராமரிப்பு பணிகளை செய்து வேண்டும். இதை ஒரு மக்கள் இயக்கமாக மழை காலத்திற்கு முன்பே செய்ய வேண்டும். அடுத்து உலகின் பல்லுயிர் பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவையாக உள்ள தண்ணீரை பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். நமது முன்னோர்கள் கண்டுணர்ந்த மரபார்ந்த அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும். குளம், ஏரி, கால்வாய், கிணறு போன்ற நீர்நிலைகளின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை மக்களிடம் உருவாக்குதல் வேண்டும். குளித்தல் மற்றும் நீராடல் பற்றி பார்ப்போம். தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோ பரமசிவன். அவர் குளித்தல் என்ற சொல்லை குறித்து கூறும் கருத்துக்கள் நமக்கு புதிய சிந்தனைகளை தருகின்றன. குளித்தல் என்னும் சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பது அல்ல பொருள். சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். குளிர்த்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று என்பது அவரது விளக்கம். குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள். தெய்வ சிலைகளை குளிக்க வைப்பதை திருமஞ்சரம் ஆடல் என்று கூறுவர். அடுத்து நீராடல் பற்றி பார்ப்போம். சிற்றிலக்கிய பிள்ளைத்தமிழில் நீராடல் பருவம் என்று ஒரு பருவம் உண்டு. தெய்வ கோயில்களில் சாமியாரில் மஞ்சள் நீர் கொடுத்து அருந்து செய்வதும் நீராட்டுவதும் இப்போது நடைமுறையில் உள்ளன. அடுத்து திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாக கடலாடுதல் என்ற நிகழ்வும் உண்டு. இறப்பு சடங்கிலும் உடலை நீராட்டுவதற்கு நீர்மாலை எடுத்து வருதல் என்பதும் நடைமுறையில் உள்ளது. அம்மை நோய் கண்டவர்களுக்கு குணமடைந்த பின் தலைக்கு தண்ணீர் ஊற்றாகிவிட்டதா என்று கேட்பது வழக்கம். சிலர் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை தமிழர்கள் மரபாகவே வைத்திருந்தன. அவை சனி நீராடு என்பது ஔவையின் வாக்கு. வாரந்தோறும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தான் ஔவையார் சனி நீராடு என்று கூறுகிறார். அதிகாலையில் வேளாண் நிலத்திற்கு உழைக்க செய்வோர் நீராகாரம் குடிப்பார்கள். வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பான வரவேற்பின் அடையாளமே நீரே வழங்கப்படுகிறது. இவ்வாறாக தமிழக மக்களின் குடும்பம் தொடங்கி சமூகம் வரை அனைத்திலும் தண்ணீர் முக்கிய பங்காற்றுகிறது. சோழர் கால குமிழி தும்பு. மழைக்காலங்களில் ஏரி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவரான ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கழி முகத்தை அடைந்து குமிழி தும்பை மேலே தூக்குவர். அடியில் 2 துளைகள் காணப்படும். மேலே இருக்கும் நீரோடி
துளையிலிருந்து நீர் வெளியேறும். கீழே உள்ள சேரோடி துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும். இதனால் தூர்வார வேண்டிய அவசியமில்லை. இவைதான் சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட குமிழி தும்பாகும். அதனுடைய செயல்படும் விதம் உள்ள படத்தை காண்க.